Praise the Lord, Hallelujah, Sotiram, 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 Sotiram. Katrude at the Parishutta Namatak Mahimeundavadage, and a Capriamanavargale, Indre Randayati, Idivati Rande, February, Idivati Atante, the Tingal Kalame, in the Madatode, Katasinal Adegale, Eden the Kartare, Aradikum, Tudikum, Sarva Valamula, Devanaidikere Kartar, Namakatandrikar, Nalla Tarnotrakage, Nandriode Namandavare, Tudipoma, Ellav Sair the Kartare Tudipoma, Hallelujah, Sotrandavare, Sotrandavare. நன்றியோடு நன்றியோடு நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே நன்றி செலுத்துகிறப்பா சோத்திராண்டவரே சோத்திராண்டவரே கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் நன்றி செலுத்துவோமா சோத்திராண்டவரே சோத்திரப்பா சோத்திரப்பா சோத்திராண்டவரே நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே நன்றி செலுத்துகிறப்பா எங்களோடு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஹாலேலூயா காட்டுகிற எல்லா அன்புக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா ஹாலேலூயா நேத்து முழுவதாக உங்களை ஆமே நம்மை நடத்திய ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா அதை நினைத்து கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களை நினைத்து ஆண்டவரை நாம் துதிப்போமா ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா நேற்று ராத்திரி எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்தார் அதற்காக நன்றி ஆண்டவர் நிம்மதியோடு தூங்கும்படி கிருபை செய்தார் அதற்காக நன்றி செலுத்துகிறப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே நிம்மதியோடு தூங்கும்படி கிருபை செய்தார் ஆரோக்கியமாக பலத்தோடு எழுப்பதற்காக நன்றி ஆண்டவரே நன்றியோடு நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஃபாதர் இன்று காலை வேளையிலும் அப்பா எங்களை ஆமேன் அற்புதகரமா எங்களை வழி நடத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா சோத்ராண்டவரை நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரை நன்றி செலுத்துகிறப்பா எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிப்போமா யாரும் மௌனமாயிராமல் எல்லாரும் சேர்ந்து வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போமா நன்றி செலுத்துவோமா கர்த்தர் செய்த உபகாரங்களை நினைத்து நம்ம மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நாம் தேவனை துதிப்போமா சங்கீதம் 28 அதோட 6 வசனம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் ஏன் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் அதோட 7 வசனம் கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார் என் இருதயம் அவரே நம்பி இருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் களி கூர்ந்து என் பாட்டினால் அவரையே துதிப்பேன் கர்த்தர் அவர்களுடைய பலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அருணான அடைக்கலமானவர் தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசிர்வதியும் அவர்களை போஷித்து அவர்களே என்றென்றேக்கும் உயர்த்தி அருளும் நாம் சேர்ந்து நாம் செபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே சொர்க்கிய பிதாவே அருமையான நல்ல காலை வேளைக்காக நீங்கள் நன்றி செலுத்துகிறப்பா ஹல்லேலூயா நேற்று முழுவதாக எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எழுப்பதற்காக நீங்கள் நன்றி செலுத்துகிறப்பா ஹல்லேலூயா கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் ஹல்லேலூயா நான் மரணப்பாமின் இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன் ஹல்லேலூயா என் சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தி ஹல்லேலூயா ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே நன்றி செலுத்துகிறப்பா ஆண்டவரே ஹல்லேலூயா நன்மையும் கருணையும் எப்போதும் எங்களை பின்தொடர்கிற உம்முடைய கிருபைக்காக நீங்கள் நன்றி செலுத்துகிறப்பா இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா இன்று காலை வேளையில் அப்பா மக்கள் கதாவை ஃபேஸ் பண்ணுகிற எவ்வளவு பெரிய சேலஞ்சஸ் ஆயிருந்தாலும் அதில் இருந்தவரை விடுதலை ஆக்கி நீ அவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே உன் மக்களுக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் பெற்றுக்கொள்ளும்படி அவர் கிருபையை செய்தாட்ட ஆண்டவரே எவ்வளவு பெரிய விஷயங்களாயிருந்தாலும் எவ்வளவு பெரிய ஜபகாரியங்களாயிருந்தாலும் அது மேல் கர்த்தருடைய அற்புதங்கள் வெளிப்படட்டும் இன்று காலை வேளையில் அப்பா உன் மக்களுக்காக அற்புதம் செய்கிற உடைய கிருபைக்காக நீங்கள் நன்றி செலுத்துகிறப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேளை நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா நாங்களுமே துதிக்கிறாண்டவரே இந்த காலை வேளையில் அப்பா ரோகிகளாயிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா நோய்களும் ரோகத்தின் கற்றுகள் இப்போது நீங்கி போகட்டும் பல்லு சம்பந்தமாய் ரோகம் பாமை ரோகத்தோடு பாரப்படுகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் கர்த்தருடைய அற்புத வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே டயபெட்டீஸ் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும் ஹல்லேலூயா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் இறங்கட்டும் பிளட் சுகர் லெவல் நார்மல் ஆகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா டெஸ்ட்கள் ஆமீன் அதுக்குள்ளே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் அது நார்மல் ஆகட்டும் ஆண்டவரே சாரீரிகமாக ஜெனரலாக பலவீனம் அனுபவிக்கிறோம் ஒவ்வொரு மக்களையும் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது உங்களுடைய பலத்தை அவர் பெற்றுக்கொள்ளட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா அற்புதம் நடக்கட்டும் நிற்க முடியும்
முடியாது, நல்லதா வேலை செய்ய முடியாது. அப்படியே பாரப்படுகிற மக்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய ஆரோக்கியத்தை அவர் பெற்றுக்கொள்ளட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய ஆரோக்கியத்தை அவர் பெற்றுக்கொள்ளட்டும், கர்த்தருடைய பரிபூர்ண சுகத்தை அவர் பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. வேலையில்லாத பாரப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தொழில் சேர ஸ்தலத்து ஹல்லேலூயா நிம்மதியோடு ஆமென் வேலை செய்ய முடியாதபடி பாரப்படுகிற மக்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அங்கே அற்புதம் நடக்கட்டும். நிம்மதியோடு அந்த வேலையை செய்யும்படி எல்லா கடை பிரச்சனைகளும் நீங்கி போகட்டும். தொழில் சம்பந்தமா இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி போகட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அப்பா ஆமென். மார்ச் மாதத்தில் நடக்கிற 3 நாள் உபவாச ஜப கூட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டும் அநேகர் அந்த மீட்டிங்கில் உபவாசிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தாட்டே. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கல்கிற நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை அபரிவிதமா விதத்தில் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் எப்போது உங்கள் மேல் நிரம்பி வழுவதாக மறந்துடாதே. நாளை முதல் நம்ம 3 நாள் உபவாச ஜபம் ஆரம்பிப்போம். ஆமேன். ஹலே. அதற்காக நீங்கள் எல்லாவரும் ஹலலிய பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த உபவாசம் ஹல் நம்ம எல்லாரும் வாழ்க்கையிலும் ஹல்லிய அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார் நிச்சயமாக. மறந்துடாது நீங்கள் மீட்டிங்கில் பங்கு கொள்ளுங்கள். அநேகரை அந்த மீட்டிங்காக நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் இப்போதே. ஆமேன். நீங்கள் எல்லாவரும் அந்த உபவாசத்திற்காக நீங்கள் ஹல்லுயா ஆயத்தமாய்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா ஆமென். ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அவசியமாயிருக்கிற ஜப குறிப்புகள் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களை ஆமென் அறிவித்து கொள்ளுங்கள். நாங்கள் அதற்காக சபையாய் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ரொம்ப அர்ஜெண்டாக இருக்கிற மேட்டர்ஸ் மட்டும் நீங்கள் ஆமாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அதற்காக ஜெபிக்க முடியும். 3 நாளுக்காக உபவாசத்திற்காக நீங்கள் ஆமேன் ஆயத்தமாய்கொள்ளுங்கள். எல்லா கிருமிகரணங்களும் அதற்காக நீங்கள் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அதற்காக நாம் ஜெபிப்போம். ஹாலலி. ஒரு காரியத்தை நாம் அதற்காக சொல்லுவோம். சாப்பாடை மட்டும் சாப்பிடாமல் இருக்கிறது அல்ல உபவாசம் என்றது. ஹாலலியம் தேவனோட பிரசன்னத்திலே உட்கார்ந்து அவன் அதிக நேரங்கள் அவன் சாதாரண செய்கிறதோட மேலான அவன் அதிக நேரம் கர்த்தரிடத்தில் இருந்து ஜெபிக்கிறதுக்கும் அவன் ஆராதிப்பதற்கும் ஹாலலூயா நேரங்கள் கண்டத்த வேண்டியதாக இருக்கிறது. அதனால நீங்கள் அப்படியே நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனோட வசனத்தை தியானித்துக் கொள்ளுங்கள். அதிக நேரங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். அதிக நேரம் தேவோட வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அதிக நேரம் கர்த்தரை துதித்துக் கொள்ளுங்கள். இதுதான் 3 நாள் உபவாசம். கர்த்தரோடு கூட சேர்ந்து இருந்து நம் உபவாசத்தோடு கூட இந்த மாதத்தை நாம் ஆசீர்வதித்து மார்ச் மாதத்தை நாம் ஆசீர்வதித்த ஆமேன் ஹல்லியா பெரிய ஆசீர்வாதத்தோடு இந்த மாதம் நாம் தொடங்குவோம். கர்த்தர் நமக்காக அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்கள் நமக்காக அற்புதங்களை செய்வார். நிச்சயமாக நீங்கள் எல்லாவரும் உபவாசத்தோடு கூடியும் ஜபத்தோடு கூடியும் ஆமேன் இந்த ஆமேன் வருகிற மார்ச் மாதத்தை ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆரம்பம் நல்லதா இருந்தால் ஆமேன் கடைசி வரையும் அந்த ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபையை செய்வார். இந்த 3 நாள் ஆமேன் மறுபடியும் நான் சொல்லுகிறேன் ஹல்லேலூயா நீங்கள் ஆமேன் சாதாரணமாய் வாசிக்கிறதோட அதிகம் நீங்கள் தேவனுடைய வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள், ஜெபித்துக் கொள்ளுங்கள். இது உபவாச நாள் என்று அறிந்து அதற்காக நேரங்களை நீங்கள் மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். லூக்கா 12:22 அதோட 21வது வசனம் ஹல்லேலூயா. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிச்சங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறார் என்றான். இந்த இடத்தில் பரிசுத்த ஆவி நம்மை பார்த்து சொல்கிறார். இந்த உலகத்தில் 2 விதமாக நமக்கு ஐஸ்வர்யமான மாறலாம். ஒன்று இந்த பூமிக்குரியதாக இருக்கிறார் உலக சம்பந்தமாக இருக்கிற ஆமீன் ஐஸ்வர்யம். 2 பரலோகத்தில் கூறியதாக இருக்கிறார் கர்த்தரோடு உள்ளதாயிருக்கிற பந்தத்தில் நாம் அவன் ஐஸ்வர்யவனாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போதே நமக்கு அவன் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எங்கே உங்க பொக்கிஷத்தை வைத்திருக்கிறாரோ அங்கே உங்களுடைய இருதயம் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த பூமியில் நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து கொண்டால் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கிற. ஆனால் நீங்கள் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தால் அதற்கு எந்த லிமிட்டேஷனும் இல்லை. அதுக்கு மோர் பவர்
ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அநேகமான தேவ பிள்ளைகள் இந்த காலத்தை இந்த காரியத்தை அறியாமல் இந்த பூமிக்குரியதான ஐஸ்வர்யங்களுக்கு பின்னாலே ஓடி அதை தேடி கண்டுபிடித்து அதே சேர்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய ஞானம் சொல்லுகிறார், ஆமாம், நீங்கள் என்ன செய்ய வேண்டது, இந்த உலகத்துக்குரியதாக இருக்கிற ஞானம் சொல்லுவார், நீங்கள் பூமிக்குரியதாக இருக்கிற ஐஸ்வர்யங்களை சேர்த்து கொள்ளுங்கள். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய ஞானம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் எதே என்று கேட்டால், தேவனிடத்தில் நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருங்கள். ஹல்லேலூயா. அங்கே நீங்கள் உங்களுடைய பொக்கிச்சங்களை சேர்த்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதோட 16 வசனத்தில் இருந்து வாசிக்கும் போல் நமக்கு நம்ம தெளிவா இந்த காரியங்களை நமக்கு புரியும். அல்லாமலும் ஒரு உவமையே அவர்களுக்கு சொன்னார், ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இழுத்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவைகள் யாரோடது யாகும் என்றார். ஹல்லேலூயா. நம் தெரியும், இந்த வசனத்தில் வாசிக்கும் போது ஹாலலு இந்த உலகத்தில் சேர்த்து வைக்கிற அந்த பொக்கிச்சங்கள் அதை சேர்த்து வைத்துட்டு, ஆமேன், ஹல்ல நானே எனக்கே சொல்லி நீ அதை இளைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று சொல்ல நான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்து கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவைகள் யாரோடதையாகும் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆயுதில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் இந்த ஆமென் வாழ்க்கை இந்த பூமியில். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் பரலோகத்தில் நாம் பொக்கிச்சங்களை சேர்த்து கொள்ளும்படி நாம் ஆமென் பிரயாசப்பட்டுக் கொள்ளுங்கள். அப்போதான் நமக்கு ஆசீர்வாதம். இந்த பூமியில் சேர்த்து வைக்கிற எல்லா பொக்கிச்சங்களும் அது எவ்வளவு ஆத்திகம் ஆமை சேர்த்து வைத்தாலும் ஒரு நாள் இந்த உலகம் விட்டு நாம் போக வேண்டி வரும். அப்போ நாம் சேர்த்து வைத்ததுக்கு எல்லாம் எந்த ஆமென் பிரயோஜனம் இல்லாதே போய் பரலோகத்தில் நாம் பொக்கிச்சங்களை சேர்த்து வைத்தால் அது நமக்கு பிரயோஜனமா மாறும். அப்போ நம்ம நினைப்போம், எப்படி பரலோகத்தில் பொக்கிச்சங்களை சேர்த்து வைக்க முடியும்? அது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய வசனத்தை இந்த சுவிசேஷத்தை அநேகரோடு நீங்கள் ஷேர் பண்ணும்போது நீங்கள் பரலோகத்தில் பொக்கிச்சங்களை சேர்த்து வைக்கிறார். மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் போது பொக்கிச்சங்களை சேர்த்து வைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஞானத்தில் நீங்கள் நடக்கும் போது ஹல்லேலூயா ஆமென் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பொக்கிச்சங்களை சேர்த்துக் கொள்ளுகிறான். தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் பூமியில் நீங்கள் சேர்த்து வைக்கிறது எல்லாம் ஆமென் வீணாய் போயிடும். ஆனா ஒரு நாள் ஆமென் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியதாக இருக்கிறது. ஆனா ஒரு நாள் கர்த்தர் நம்முடைய ஆத்மாவே ஆமென் எடுத்துக் கொள்ளப்படுவார். அப்போது நாம் சேர்த்து வைக்கிறது எல்லாம் சும்மாதாயிருக்கும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்களுக்காக நீங்கள் அதிகாரங்களுக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு அதற்காக சண்டை போட்டு பரஸ்பரம் ஆமென் விரோதமாய் செய்கிறது எல்லாம் சும்மாதாயிருக்கும், வீணாய் போயிடும். ஆனா ஆமென் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பொக்கிச்சங்களை பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். பரலோகத்தில் உங்கள் பொக்கிச்சங்களை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஞானம் சொல்லுகிறார், ஆமென், பரலோகத்தில் பொக்கிச்சங்கள் சேர்த்து வைக்கிறவர். ஹல்லேலூயா. பரலோகத்தில் பொக்கிச்சங்களை சேர்த்து வைக்கிறது எது என்று ஆமென் தப்பா நீங்கள் யோசிக்க கூடாது. நான் தசமம் கொடுக்கிறோம், நான் காணிக்க கொடுக்கிறோம், இதுதான் பரலோகத்தில் சேர்த்து கொள்கிற ஆமென் பொக்கிச்சம் என்று நீங்கள் தப்பா யோசிக்க கூடாது. ஆமென் கர்த்தருடைய காரியங்களே கர்த்தருடைய கிரியைகள் தேவனுடைய வசனத்தின்படி நடப்பதுதான் ஆமென். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறதான் சொர்க்கத்தில் பரலோகத்தில் பொக்கிச்சங்களை சேர்த்து வைக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உபவாச ஜெபத்தில் 3 கர்த்தரோடு கூட சேர்ந்து உபவசித்து இந்த பூமிக்கு
மக்களுக்காக, இந்த உலகத்திற்காகவும், மனிதர்களுக்காகவும், அநேகருக்காகவும் நீங்கள் ஜெபிக்கிறது ஆமென் பரலோகத்தில் ஆமென் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறது, ஆமென் சேர்த்து வைக்கிறது மாதிரி இருக்கும். ஹாலெலூயா. நீங்கள் இந்த உபவாசத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது, இந்த உபவாசம் ஆமென் ஹால ஜெபத்திற்காக, அதோட ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கும் போது நீங்கள் பரலோகத்தில் ஆமென் ஹால பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறது மாதிரி. ஹாலெலூயா. இன்று காலை வேளையில் நீங்கள் யோசிங்கள், நான் பரலோகத்தில் ஏதாவது பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருக்கிறா இல்லையா? நீங்கள் யோசிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென் நாங்கள் வளருவோம், நாங்கள் அதிகரிப்போம், நாங்கள் பெருகுவோம். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.